சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தலைவர் கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து குழந்தைப்படுறாங்கன்னு சொல்லி மத்திய அமைச்சர் முருகன் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு சூழலிலே அதற்கு காரணமாக தேர்தல் நேரத்திலே பிரதமரும் ஆளும் கட்சியினரும் எந்த அளவுக்கு வந்து மத காழ்ப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையிலே, அது மட்டும் இல்லாமல் ஒடிசாவில் வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றது, இது எல்லாம் மக்களை வந்து பிரித்தாளக்கூடிய, அவங்கள வன்முறைக்கு தள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருப்பது ஆளும் பாஜக. நாடு முழுவதுமே சட்டம் ஒழுங்கு இல்லைங்க, நான் மணிப்பூர்ல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு இப்பொழுதுதான் முதன்முறையாக எதிர்கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்த பிறகு பிரதமர் அதை பற்றி மணிப்பூரை பத்தி பேச தொடங்கியிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்.